find the non-zero values of x is satisfying given matrixification. கொடுக்கப்பட்ட அணி சமன்பாட்டிற்கு x இன் மதிப்பை கண்டுபிடி. x வந்து பூஜ்ஜியமற்ற மதிப்பாக இருக்கும், x வேல்யூ வந்து பூஜ்ஜியம் இல்லாத நான் ஜீரோ வேல்யூஸாக இருக்கும்ன்றாங்க. ஓகே, அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் ஈக்வேஷனை அப்படியே பார்த்து எழுதிக்கிறோம். கொடுக்கப்பட்ட அணி சமன்பாடை கொஷினை பார்த்து, கேள்வியை பார்த்து அப்படியே எழுதிட்டோம். குட். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மட்டும் பாருங்கள், ஆட் பண்ணுங்கள். 2x2 + 16 2x + 10x 12x 3x + 8 s² + 8x. ரைட் சைடு அப்படியே எழுதிக்கிறோம், லெஃப்ட் சைடு மட்டும் ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணணும், ரெண்டு அணிகளை கூட்டணும். ஓகே குட். இப்போ நம்ம எய்ம் அது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே குட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ், ஈக்குவல் மேட்ரிக்ஸ் கான்செப்ட், சம அணிக்கான அந்த கருத்தை பயன்படுத்தி வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 3x + 8 = 20. இப்போ 20 - 8 வந்து 12. 3x = 12 னா x = 4. அப்போ சார் சொல்லி கொடுத்துட்டாரு இதே தான் சொல்லணும், இதே தான் செய்யணும், அப்படி கிடையாது. ஏன் நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும்னா உங்கள் மைண்டு வரணும், இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும்னு நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதை செய்யணும் அவசியம் கிடையாது, உங்கள் மைண்டு தான். 12x = 48, x = 48 / 12, x = 4. இப்படி போடாமல் ரைட்டு தான். வேறு எதுனா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் எளிமையாக கிடைக்கிற மாதிரி என்ன பண்ண முடியுமோ அதை பயன்படுத்தணும். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ், ஈக்குவல் மேட்ரிக்ஸை மட்டும் இதுமாரி எடுத்து ஆன்சர் கண்டுக்கலாம். அப்போ உங்கள் விருப்பம் தான், இதையும் எடுத்து செய்யலாம், இதையும் எடுத்து செய்யலாம், ரெண்டும் செஞ்சு காட்டணும் அவசியம் கிடையாது, ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும். தேங்க்யூ.